நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. ஆதியாகமம் 4:5-6 கொஞ்சம் வாசிங்க. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டது காயினுக்கு. இதனால தன் தம்பி ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். இவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல. ஆகவே முகநாடி வேறுபட்டு எரிச்சல் அடைந்தான். காரணம் பொறாமை. விளைவு, தன் சகோதரனையே கொலை செய்தார். பொறாமை எதையும் செய்யும் துணியும், எதையும் செய்ய யோசிக்காது. அதான் பொறாமை. அதே போல மனுக்குலத்திலேயே முதல் கொலை காயின் பண்ணதுதான். காரணம் பொறாமை. இதனால இந்த அளவுக்கு காயின் வந்து தீவிரமா சகோதரன் பேர பொறாமை கொண்டான். தன்னை விட தம்பியை தேவன் அங்கீகரித்து விட்டாதான். தன்னை காட்டிலும், நம்மை காட்டிலும் அதிகமாக யாராகிலும் தேவனால் ஆசிரிக்கப்பட்டால் சந்தோஷத்தான் படணும். சந்தோஷப்பட முடியலன்னா சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். நீங்க அதை டெஸ்ட் பண்ணிக்கிடணும். ஆக ஒருத்தரை தேவன் ஆசீர்வதிச்சா சந்தோஷப்படணுங்க. பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்த சந்தோஷப்படணும். அடுத்தவர் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைத்தால், திருமணங்கள் நடந்தால், ஆக புத்திர பாக்கியங்கள் உண்டானால், நல்ல கார் வாங்கினா, வீடு கட்டினா, ஆக ரொம்ப சந்தோஷப்பட. அதுக்கு பேர் தாங்க சகோதர சிநேகம். அதுக்கு பேர் தான் ஒரே குடும்பம். திருச்சபங்கிறது ஒரே குடும்பம். ஒரே குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதர மத்தியில் இந்த சந்தோஷம் நமக்கு வரணும். அதுதான் கிறிஸ்துவின் சந்தோஷம். நமது ஆண்டவர் இயேசுவின் சுபாவம் என்னங்க? நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான்னா ஆண்டவருக்கு தன் பிள்ளைகள் எழும்பி ஆக பலத்த கிரியைகளை செய்வது கண்டு அவ்வளவு சந்தோஷம். அப்படி அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்கள நானும் எவ்வளவு சந்தோஷப்படணுங்க. அந்த கிறிஸ்துவின் சுபாவம் நமக்கு வரணும். ஆக காயின் ஏன் சகோதரன் மேல பொறாமை கண்டான்னா, இவனை காட்டிலும் அவன் ஆசிரிக்கப்பட்டான், அங்கீகரிக்கப்பட்டான். ஆக நமக்குள்ள ஆக இந்த பொறாமை வராம காத்துக்கிடுற ஒருவர் என்கரேஜ் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, தோத்தர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.